ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு ஈஸியாக வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு நேர்கட்டிங் உள்ள ஒரு அளவு ப்ளவுஸ் தான். இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காட்டன் சாரீ தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ இதிலேருந்து நான் ஒரு சாரீ மட்டும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். இதோட சாரியோட கலெக்ஷனும் அப்படியே நீங்கள் பார்த்துருங்க. ஃபுல்லாகவே எல்லாமே காட்டன் சாரீ தான். எல்லா சாரீ ரொம்ப அழகாக இருந்தது. இதில் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதிலேருந்து இப்போ நான் ஒரு ப்ளவுஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நான் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு லைனிங் பார்த்திங்கன்னா நான் ஒரு மீட்டர் எடுத்திருக்கேன். இதில் ஓப்பன் சைட் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் பக்கம் இருக்கிற மாதிரியும், ஃபோல்டிங் வந்து உங்கள் சைடு இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே வந்து கரெக்டாக இந்த அன்இவனாக இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து தையலுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு விட்டுக்கலாம். நம்ம வந்து சாதா ப்ளவுஸ் அப்படின்னா ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு விடலாம். இது லைனிங் ப்ளவுஸ் தான், 1 இன்ச் போதும் நமக்கு. இப்போ வந்து ஹைட் வந்து இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹைட் வந்து வைங்க. ரொம்ப இழுக்காமல் நார்மலாக வச்சு எடுக்கணும். நம்ம தையலுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா வச்சு தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி இடுப்பு பகுதிக்கிட்ட ரெண்டையும் கரெக்டாக மடித்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த கையோட மேல் பகுதி இருக்கு இல்லைங்களா, அதையும் ரெண்டையும் வச்சு நீட்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் வந்து நம்ம நீட்டாக மடித்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பேக் நெக் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டான அளவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கட் தையலுக்கான அளவும் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் நெக்கும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுவும் கரெக்டான அளவும் தையலுக்கு உண்டான அளவும் நீங்கள் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு இடுப்பு பகுதியிலேருந்து ஆம்கோல் வரைக்கும் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதுக்கு எல்லாமே பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த சைடு இடுப்பு பகுதியும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த ஷோல்டர்லேருந்து ஆர்ம் கோல் வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டேப்பில் வந்து இந்த மாதிரி அளந்துக்கோங்க. ஆம்கோல் வந்து நீங்கள் கட் பண்ணுறக்கு இந்த மாதிரி அந்த ஹைட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த சென்டர் பகுதி மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆம்கோல் சென்டர்லேருந்து ஒரு 1.5 வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த 2 கோடியும் வந்து ஜாயின் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிளாத் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம அந்த அளந்தோம் இல்லைங்களா, ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் வரைக்கும் அது என்ன அளவு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 இன்ச் அதிகமாக விடுறேன். ஏன்னா நம்ம ஷோல்டருக்கு பிடிக்கும் போது 1/2 இன்ச் வந்து நமக்கு போயிடும். அதனால் வந்துட்டு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து பேக் சைடு அளவு எடுக்கும்போது கரெக்டாக எடுக்க வராது. ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப இழுத்து வச்சுருவாங்க, இல்லைனா அதனாலேயே பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக மடித்து போட்டுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த பாடியோட மெஷர்மெண்ட்டும் நம்ம அந்த ஆம்கோல் ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்தளவும் கரெக்டாக இருக்கணுமான்னு பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் கரெக்டாக இருக்குது. நான் ஷோல் ஆம்கோல் மார்க் பண்ணேன் இல்லைங்களா, அதுவும் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நெக்கோட ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் புதுசாக வந்து தையல் கற்றுக்குறீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் வச்சு அளவெடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அளவெடுத்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு
கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே அந்த ப்ளவுஸோட எல்லாமே வந்து கொஞ்சம் கிளியராக தெரியும். அப்போ வந்து உங்களுக்கு அளவு எடுக்கும் போது எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நீட்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ கைக்கு தேவையானதை நான் ஒரு இன்ச் அளவுக்கு தையலுக்கு விட்டுட்டு கோடு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கையோட சுற்றளவும் கரெக்டாக வச்சுட்டு மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஷோல்டர் மேலே வந்து நம்ம ஜாயின் பண்ணுற இடம் அதுவும் வந்து கரெக்டான அளவும் அதுக்கு மேலே அரை இன்ச்சும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரம்பத்தில் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ரொம்ப ஈஸி தான், சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து நல்லா வந்துடும். நீங்கள் கண்டிப்பாக வந்து புதுசாக கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஒன்று ரெண்டு ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து இது வீண் பண்ண தான் செய்வோம், அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும். எல்லோரும் பழகும்போது அப்படி தான், எடுத்தோடனே நம்ம வந்து ரொம்ப சூப்பராக தைக்க மாட்டோம். நிறைய ப்ளவுஸ் வந்து எல்லாருமே வேஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து நல்ல ஒரு இதுக்கு வந்திருப்பாங்க. அதனால் நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணும்போது இப்படி மிஸ்டேக் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி பயந்துக்காதீங்க. நம்ம அதை விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த ஸ்டிச்சிங் வந்து நல்லா வரும். இப்போ வந்து கையில் வந்து இந்த குடஞ்சி வெட்டியிருக்கோம் இல்லைங்களா, இந்த சைடு வந்து இந்த மாதிரி அர்க்கத் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கை வந்து மாறாமல் இருக்கும். இப்போ வந்து நான் கை எடுத்திருக்கேன் இல்லைங்களா, அந்த சைடில் பாருங்கள் கிராஸ் தெரியும், நான் கோடு போட்டு காட்டுறேன் இல்லைங்களா. இங்கேருந்து தான் நம்ம வந்து கிராஸ் எடுக்கணும். இப்போ இது நேர் கட்டிங்கிறதுனால நான் வந்து இந்த சைட் போட்டுக்கிறேன். கிராஸ் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து நீட்டாக பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் பேக் சைடை போட்டுட்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுக்க மாட்டேன். இப்போ பாருங்கள் நான் அந்த ஷோல்டர் அந்த நெக்கோட அளவு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடம் மார்க் பண்ணிவிட்டு மடித்து விட்டுருவேன். மடித்து விட்டுட்டு கரெக்டாக வந்து ஃப்ரண்ட் பீஸ் நம்ம எப்போவுமே ஊக்கு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சைடு தான் வந்து ஃப்ரண்ட் பீஸ் மார்க் பண்ணணும். வி அடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த சைடு வந்து மார்க் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து கரெக்டாக ரொம்ப இழுக்காமல் கரெக்டாக அந்த சேஃபுக்கு நீட்டாக மடித்து போட்டுட்டு அதுலேயே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட் நெக்கு. அதுக்கப்புறம் அந்த மடித்ததை எடுத்து விட்டுட்டு கீழே இடுப்புக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் மடிச்சுட்டு நான் வந்து ஃப்ரண்ட் அந்த நெக்கோட அளவு வரைக்கும் நான் மடிச்சுப்பேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் பீஸு ஊக்கு பகுதி இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த நெக்கோட இறக்கத்துக்கிட்ட வச்சுட்டு கீழே வந்து நம்ம அந்த டாட் பிடிக்கிறதுக்கு அப்புறம் அந்த பட்டி பிடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் தேவையான அளவு எக்ஸ்ட்ரா ஒரு முக்கால் இன்ச் ஒரு இன்ச் அளவுக்கு நான் விட்டு மார்க் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் இந்த ஷோல்டரோட சென்டர் பகுதியை வந்து நம்ம பிடிச்சிட்டு அந்த டாட்டோட சென்டர் பாயிண்ட் அதையும் பிடிச்சிட்டு நம்ம வந்து ரொம்ப இழுக்காமல் அந்த அளவுகளெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். இங்கேயும் பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா தையலுக்கு தேவையானதெல்லாம் விட்டுட்டு தான் அரை ரேஞ்ச் மேலே பார்த்திங்கன்னா ஷோ ஆம்கோல் கிட்ட அரேஞ்ச் கீழே பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல அரேஞ்ச் விட்டுட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சென்டர் பகுதியிலேருந்து டாட்டோட அளவு பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு இன்ச் அந்த சைடு ஒரு இன்ச் இருக்குது, அதையும் நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பாடி அளவுக்கெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவோட சென்டர் பகுதியில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் கேப்பில் இருக்குது. இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா 1.5லேருந்து 1.5 வரைக்கும் நம்ம கேப் விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த சைடு தெரியறதுக்காக ஊசியை வச்சு நம்ம குத்தி விடும்போது நமக்கு அந்த சைடு வந்து அந்த டாட்டோட இது வந்து விழுந்துடும். அப்போ ரெண்டு சைடும் ஒரே அளவாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நான் வந்து கொஞ்சம் குடஞ்சி கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பட்டி
பட்டியில் நான் அளவு ப்ளவுஸில் எந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்காங்களோ அந்தளவு தான் நான் வந்து பட்டி கட் பண்ணி எடுத்துப்பேன். இப்போ அந்தளவுக்கு அதில் அந்த பீஸில் தான் நம்ம வந்து எப்போவுமே பட்டி எடுப்போம். இப்போ அதில் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த பீஸில் எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் துணி அதிகமாகவே இருந்தது, அதனால் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக வந்து கீழே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா துணி விட தேவையில்லை, ஏன்னா நம்ம இந்த கோடு போடுறோம் இல்லைங்களா, இந்த அளவில் தான் வந்து நம்ம தையல் போட போகிறோம். கரெக்டாக கீழே அதே அளவு மார்க் பண்ணிவிட்டு மேலே அந்த பட்டியோட அளவிலிருந்து ஒரு அரை இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கோங்க. அந்த டாட்டோட சென்டர் பகுதியில் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது லாஸ்ட்லி வந்து அதோடய அளவுலேருந்து கொஞ்சம் அரை இன்ச் வந்து மேலே வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீழே வரைஞ்சிருக்கிறது தான் வந்து கரெக்டான அளவு, நம்ம மேலே இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா அளவு, அதை தான் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு வந்து அர்த்தக் போட்டுக்கலாம். இந்த சென்டரில் பட்டி மாறாமல் இருக்கிறதுக்காக அங்கேயும் வந்து ஒரு அக்கத் போட்டுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா கழுத்தோட அந்த ரவுண்ட் ஷேப் பெட்டின இடம், இந்த இடத்துல வந்து நம்ம ஊக்கு பட்டி வைக்கிறதுக்காக எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கழுத்துக்கு கிராஸ் பீஸ் ஒரே மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்படியே தான் கட் பண்ணி எடுத்துப்பேன், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து ப்ளவுஸில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த சாரியோடது அஞ்சு ப்ளவுஸ் காமிச்சில்லைங்களா, அந்த லைனிங்கை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கட்டிங் அப்படியே மேலே போட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் ஒரு ப்ளவுஸ் மட்டும் கட் பண்ணி காமிச்சேன், இதையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதை பார்த்துடலாம். நான் பார்த்திங்கன்னா ஒட்டுக்க நாலு ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம ஒட்டுக்க ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் கட் பண்ணும்போது கரெக்டாக அளவெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், ஏன்னா முன்ன பின்ன இருக்கும்போது நமக்கு அளவெல்லாம் வந்து மாறிடும். அதனால் வந்து எல்லா ப்ளவுஸும் நீட்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக மடித்து போட்டு தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணும்போது பண்ணணும். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நம்ம அர்க்கத் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து நெக்கோட இறக்கம் அப்புறம் பார்த்திங்கன்னா பாடி லூஸ் மட்டும் பிடிச்சா போதும், அது வரைக்கும் நம்ம அளவு ப்ளவுஸ் எடுக்கவே தேவையில்லை. இந்த மாதிரி அர்க்கத் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கழுத்துக்கு தேவையான இந்த கிராஸ் பீஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸும் கிராஸும் வச்சு ஜாயின் பண்ணுங்கள். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நேர் பீஸ் வச்சு கழுத்துக்கு வைப்பாங்க, நேர் பீஸ் எப்போவுமே கொடுக்காதீங்க. இந்த மாதிரி கிராஸ் பீஸ்லேயே கொடுக்கும்போது தான் கழுத்து பார்க்க நீட்டாக உங்களுக்கு அப்படியே நல்லா அந்த சுருக்கம் இல்லாமல் நம்ம போடும்போது நல்லா இழுத்து கொடுக்கும். இப்போ வந்து லைனிங்கோடு வச்சு நம்ம ப்ளவுஸ் பீஸோடு வச்சு லைனிங் அட்டாச் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஒரு பீஸ் முடிக்கும் போதே ஃப்ரண்ட்டில் ஆப்போசிட் சைடு இருக்கிற பீஸும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்காங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு துணி வந்து மாறாமல் ஒரே மாதிரி வரும். இப்போ இந்த மாதிரி கிளாத்துலலாம் ஓகே, ஆனால் பார்த்திங்கன்னா உள்ள வெளியே தெரியும் ஒரு சில ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா. அப்போல்லாம் வந்து நம்ம நிறையா பிகினராக இருக்கீங்க அப்படின்னா மாற்றி அடிச்சுட்டு இதை வந்து நம்ம பிரிச்சிட்ருக்கணும். அதே மாதிரி இந்த டாட் பிடிக்கிறதும் பார்த்திங்கன்னா புதுசாக கற்றுக்கும் போது அதிகமாக நம்ம மிஸ்டேக் பண்ணுறதே இந்த டாட் பிடிக்கிற இடத்துல தான். இதை வந்து ஒரே பக்கமே ரெண்டு சைடும் பிடிச்சிருவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் பழகும் போதெல்லாம் நிறைய மிஸ்டேக் இதில் தான் பண்ணுவேன் நான்.
டாட்லாம் பார்த்திங்கன்னா ஒரே பக்கமாக பிடிச்சிருவோம். லைனிங் ப்ளவுஸில் மாறக்க சான்ஸ் இல்லை, ஆனால் சாதா ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா மாற்றி அடிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து அந்த பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இதை எதுக்காக போட்டிருக்கேன்னா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான். நான் கீழே வந்து லைனிங்கில் எக்ஸ்ட்ரா கிளாத்து நிறைய விட்டுருக்கேன். நமக்கு கொஞ்சம் பட்டி வந்து மொத்தமாக ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டிப்னஸாக இருக்கும், அதுக்காக தான். நம்ம நிறைய துணி இருக்கும்போது இந்த மாதிரி வெட்டு அடிக்கலாம், இல்லைனா நீங்கள் வேறு கலரில் கூட உள்ளே வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறக்கு துணி கொடுத்து அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிடலாம், எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ரெண்டு பட்டியும் ஒரே அளவாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரே அளவு தான் மார்க் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் வந்து ஃப்ரண்ட் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு நான் வந்து ஓவர்லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு படிமான தையல் போடுவோம். என்னோடய ஓவர்லாக் மிஷின் பார்த்திங்கன்னா சர்வீஸு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி டாட் வந்து நம்ம கை வச்சு கீறி விடும்போது கொஞ்சம் பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும், தூக்கிட்டு இல்லாமல் நல்லா பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெண்டு பட்டியும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஊக்கு பீஸ்லேருந்து இடுப்பு பகுதி எல்லாமே கரெக்டாக ஒரே அளவாக இருக்கான்னு இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வி பீஸ் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு நீங்கள் தையல் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. ஏன்னா தையல் போடலைன்னா ஒரு சிலருக்கு ஒரே மாதிரி அந்த மடிக்கிறது வராது. நான் தையல் போட மாட்டேன், அப்படியே தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணிப்பேன். தையல் போட்டிங்கனாலும் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ இந்த சைடு வந்து ஊக் பீஸ் வந்து வச்சிடலாம். இந்த ஊக் பீஸ் வைக்கும் போது பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு டாட் வருது இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து கரெக்டாக நீட்டாக இழுத்து விட்டு தேய்ங்க, இல்லைன்னா அந்த இடம் வந்து லைட்டாக ஒரு மடிப்பு வந்துடும். அதை கொஞ்சம் பார்த்து நம்ம தைச்சுக்கணும். இப்போ அடித்ததுக்கப்புறம் இந்த இடம் தான் சொன்னேன் நான், ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுருக்கம் வந்துடும், அது இல்லாமல் நீட்டாக பார்த்து தைச்சிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு அளவும் நம்ம கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய மிஸ்டேக் வரும், எச்சு கம்மியாக வரும் ஒரு சிலருக்கு. இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் ஃபீஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட பேக் சைடு கரெக்டாக இருக்கான்னு அளவு பார்த்துட்டு கூட நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் பார்த்திங்கன்னா ரெண்டும் முன்ன பின்ன வரும், கொஞ்சம் ஒன்று சின்னதாக இருக்கும் ஒன்று பெருசாக இருக்கும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இதை செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாகவே லைனிங்கோடு அட்டாச் பண்ணிவிட்டு மீதி பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டேன். இப்போ வந்து நம்ம சென்டர் டாட் வந்து பிடிச்சிக்கலாம். சென்டர் டாட் பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து டாட் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஃப்ரண்ட் நெக்கோட அளவு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி அளவு ப்ளவுஸ் வச்சு பார்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா ரெண்டும் கரெக்டாக ஒரே அளவாக இருக்குது. நான் பார்த்திங்கன்னா அதிகமாக பேக் நெக் வந்து செக் பண்ண மாட்டேன், ஃப்ரண்ட் நெக் மட்டும்தான் கரெக்டாக செக் பண்ணுவேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஷோல்டர் வந்து கல்டு வருதுன்னு ப்ராப்ளம் சொல்லுவாங்க. நிறைய வித்துக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும், அதனால் கண்டிப்பாக ஃப்ரண்ட் நெக் வந்து செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கா, அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கழுத்துக்கு வந்து பீஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த கழுத்து அடிக்கும்போது ரொம்ப இழுத்து வந்து அடிச்சிருவாங்க, அப்படி இழுக்கும்போது நீங்கள் லைன் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நீண்டிக்கிட்டு போயிடும். அப்போ பார்த்திங்கன்னா கழுத்தோட அளவு பார்த்திங்கன்னா அதிகமாயிரும், அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம கழுத்து பீஸ் வைக்கும்போது பீஸ் வந்து கீழே தொங்கக்கூடாது. உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸ் கூட பிரச்சனை இல்லை, சாதா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போதெல்லாம் கீழே வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் தொங்குச்சு அப்படின்னா ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு போகும், அப்போ உங்களுக்கு கழுத்து பகுதி அதிகமாயிரும்.
நம்ம கிராஸ் பீஸ் வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணும்போதும் நம்ம வந்து பார்த்து கட் பண்ணோம். நிறைய பேத்துக்கு ப்ளவுஸ் கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நானும் ஆரம்பத்தில் இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கேன். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணோம். இப்போ கழுத்துக்கு வந்து நான் ரெண்டு தையல் போட்டுக்கிறேன். அதிகம் பார்த்திங்கன்னா இப்போ ஹெம்மிங்லாம் கேட்குறதில்ல, இந்த மாதிரி ஸ்டிச்சிங் தான் எல்லாருமே கேட்குறாங்க. இப்போ வந்து கை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கையும் வந்து மெயினாக வந்து நம்ம கவனித்து ஸ்டிச் பண்ணோம், ஏன்னா ஒரே சைடு ரெண்டு கையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிப்போம். அதனால் வந்து அந்த அர்க்கத்து போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து கரெக்டாக ஒரே மாதிரியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து அளவு கையும் வந்து மாறாமல் இருக்கும். இந்த மாதிரி கலர் வந்து கீழே வந்து ப்ளவுஸ் ஒரு கலரில் கீழே ஒரு கலரில் வருதுன்னா கண்டிப்பாக நூல் மாற்றிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. நீங்கள் வந்து இப்போது ஃப்ரண்ட்டில் கை வந்து ஃப்ரண்ட்டில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பேக் சைடு முடிப்பீங்க. அதே மாதிரி பேக்ஸ் அடுத்த கை ஆரம்பிக்கும் போது பேக் சைடு இருக்கிற கிளாத்தை வச்சு முன்னாடி வச்சு ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து கை வந்து உங்களுக்கு மாறாமல் இருக்கும். ஒரு வேளை பேக்கில் ஆரம்பித்து ஃப்ரண்ட்டில் முடித்தாலும் சரி, அடுத்த கை வந்து ஃப்ரண்ட்டில் இருந்து பேக்கில் முடிக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் நம்ம வந்து அந்த அர்க்கத் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து கை மாறாமல் இருக்கும். இப்போ வந்து நான் வந்து கை வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். நமக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா பாடியில் அந்த பாடி பீஸில் இருக்கிற அர்க்கத் தான் வந்து நமக்கு கணக்கு. கையோட அர்க்கத் வந்து நமக்கு முன்ன பின்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பாடி லூஸில் என்ன அளவு இருக்கோ அதுதான் வந்து நம்ம அளவு வந்து மெயினாக வச்சுக்கணும். நம்ம இடுப்பு பகுதி ஜாயின் பண்ணும்போது கூட அந்த அளவு தான் நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம வந்து ரெண்டு பீஸையும் ஒன்றா வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி சைடு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக அந்த கையோட அளவும் இடுப்பு பகுதியும் வந்து ஒரே அளவாக இருக்கான்னு சொல்லிட்டு அர்க்கத் பண்ணியிருக்கிற இடமும் ரெண்டும் ஒரே அளவாக வர்ற மாதிரி வச்சு கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நான் வந்து மூணு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம ரெண்டு பீஸ்லேயும் பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸு ரெண்டுலேயும் மார்க் பண்ணியிருக்கிற அளவை கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக வந்து இந்த மாதிரி சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நான் எப்படி கட்டிங் போட்டனோ அதே மெத்தட்லேயே கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதே மாதிரி ஒரு ப்ளவுஸ் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு. ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் இந்த ப்ளவுஸு. இதே மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த மிஸ்டேக்கும் வராது உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.